வணக்கம் மக்களே, போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம மோட்டோ டாக்கிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட கண்டினியூ பண்ணுவோம். நைன்டிஸ் கிட்ஸோட கிரேஸ் பைக் டூ ஸ்டோக்ஸின் முடிசூடா மன்னன் RX 100 ப்ரொடக்ஷனை ஓரம் தள்ளி வச்ச நைன்டிஸ் கிட்ஸோட டேடி ஆர்மி வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 350cc பைக்ஸுக்கான மோகம் குறைஞ்சி 100cc பைக்குகளை வரவேற்ற காலம்தான் 1985. யமகா இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கிறத பார்த்துட்டு ஹோண்டா தன்னோட ஆதிக்கத்தையும் இந்தியாவில் செலுத்தணுங்கிறதுக்காக இந்தியன் கம்பெனியான ஹீரோ சைக்கிள் கம்பெனியோட டைப் வச்சு உள்ளே வராங்க. அப்படி உருவான கம்பெனி தான் ஹீரோ ஹோண்டா. இந்த இண்டோ ஜாப்பனீஸ் கொலாபரேஷனில் லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் தான் நம்ம CD 100. நம்ம ஹீரோ வெறும் ஒரு அசம்பிளி ஹப்பாகவே யூஸ் பண்ணப்பட்டது. ஆமாங்க, ஸ்பேர் பார்ட்ஸில் கூட மேட் இன் ஜப்பான் தான் போட்டிருக்கோம். பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகி ஹீரோ கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அசம்பிள் பண்ணி ஷோரூம்க்கு வரும். அதனாலேயே இந்த வண்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். எமகா RX உட்காரத்துருச்சா? அப்போ இந்த வண்டி என்ன அவ்வளோ ஸ்டைலிஷான வண்டியாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஹார்ஸ் பவரும் பார்த்தீங்கன்னா 7.6 தான். சரி, டார்க்லேயே அது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா டார்க்லேயும் RX கம்மி தான். 7.2 தான் இதோட டார்க். அப்படி வேறு எதை வச்சு தான்டா RX மேனுஃபேக்சர் இதை ஸ்டாப் பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஆமாங்க, எல்லா வண்டியும் லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுக்கும்போது தலைவன் மட்டும் 80 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். உண்மையிலேங்க, 12 லிட்டர் டேங்கோட 85 டாப் ஸ்பீடோட 80 லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் போது மைலேஜுக்காகவே வண்டி வாங்குகிற நம்ம டேடி ஆர்மி இந்த பக்கம் வராமல் இருப்பாங்களா என்ன? இந்த வண்டியோட அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபில் இட் ஷட் இட் ஃபர்காட் இட். பிளாக், சில்வர்னு 4 கலர் எடிஷனில் வந்திருக்கு நம்ம CD 100. அது மட்டும் இல்லைங்க, 3 கிராஃபிக் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 85 to 86 வரைக்கும் இந்த கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 87 to 88 வரைக்கும் இந்த கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 89 to 2002 வரைக்கும் இந்த கிராஃபிக் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. CD 100 ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாகவே எல்லாரும் மத்தியிலையும் கருதப்பட்டது. இது தாங்க CD சீரீஸோட ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் சவுண்டு. மைலேஜுங்கிற ஒரே ஒரு ரீசன் வச்சு எல்லாத்தையும் நம்ம தலைவன்கிட்ட காலங்களும் உருண்டு ஓடிச்சு. 1991 அப்போ தன்னோட செகண்ட் சீரீஸ் ஆன CD 100 SSR லான்ச் பண்ணுறாங்க. இவங்க CD 100லேருந்து டார்க்காக மாற்றிருக்காங்க. CD 100 கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ரொம்பலாம் இல்லைங்க, CD 100 115 கிலோனா CD 100 SS 112 கிலோ. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், 1990 யமகா RX-G ஒரு மாடல் லான்ச் ஆனிச்சு, அது அவ்வளோவா ரன் ஆகலை. அதே இயரில் CD 100 SS வரும்போது எல்லாரோட கண்ணும் CD 100 SS மேலே தாங்க. CD 100 SS மேலே இருக்க கிரேஸ் குறையவே இல்லைங்கிறதுக்கு இந்த பைக் மாடலேஷனே ஒரு ப்ரூஃப் தாங்க. CD சீரீஸில் லாஸ்ட்டாக வந்த எடிஷன் தாங்க CD டான். 2002 லான்ச் பண்ணப்பட்டது தான் CD டான். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. டேங்க் கெப்பாசிட்டியை குறைச்சிட்டாங்க. கெப்பாசிட்டியை குறைச்சதுனாலையோ என்னவோ இதோட மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு தான். அது மட்டும் ரீசன் இல்லைங்க, 2002 TVS, பஜாஜ், யமகா, மகேந்திரா போன்ற பல நிறுவனங்கள் போட்டி போட்டு தன்னோட பைக்ஸை ரொம்ப ஸ்டைலிஷாகவும் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. 2002 லான்ச் ஆன
டிவிஎஸ் ஸ்போர்ட், மஹேந்திரா சென்ட்ரோ போன்ற பைக்கெல்லாம் ஸ்டைலிஷாகவும் மைலேஜ் தரக்கூடிய பைக்காகவும் இருந்ததுனால மைலேஜ் மட்டுமே நம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஹோண்டா சிடி சீரீஸுக்கு ஷட்டர் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தான் இழந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக ஹீரோ ஹோண்டா ஒரு அடி மேலே போகிறாங்க. அது வரைக்கும் ஒரு அசம்பிளி ஹப்பாக இருந்துட்டு இருந்த ஹீரோ ஹோண்டா செல்ஃப் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க செல்ஃப் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண வண்டி தான் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலங்க, அதே இன்ஜின், அதே ஹார்ஸ் பவர், அதே 4E கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் தாங்க. இதுக்கப்புறம் சொல்லவாக வேணும், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், சூப்பர் ஸ்ப்ளெண்டர், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ ஹோண்டாவில் எத்தனை வண்டி வந்தாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாத வண்டியாக இருக்கிறதுனா நம்ம ஹீரோ ஹோண்டா சிடி சீரீஸ் தாங்க. எத்தனை வண்டி வந்தாலும் சின்ன பிள்ளையில் டேங்கில் உட்காந்துட்டு அந்த ஸ்பீடோமீட்டரில் விளையாண்டுக்கிட்டு அப்பா கை கடுக்கும் போதெல்லாம் அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கிட்டு என்னமோ நம்மளே வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் என்றும் ஒரு மறையா நினைவுகள் தாங்க. என்னடா பெரிய பைக் எக்ஸ்பர்ட்டா நீ, பைக் ரிவ்யூலாம் தர அப்படி தானே யோசிக்கிறீங்க? புரியுது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்த வண்டி, எங்கள் பெரியப்பா, அப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணன் எல்லாரும் வச்சுருந்த வண்டி. அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். வேற ஒன்று, இந்த வண்டி கூட உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ஒரு பைக் ஸ்டோரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. ஆ, சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன்.